ஓகே, இந்த சீட் ஒட்டிருக்கீங்க இல்லையா, எப்படியும் இந்த இந்த வருஷத்துக்கு முன்னது சீட் ஒட்டிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி பழைய வீடு ஒரு பெயிண்ட் வீட்டில் இருப்பீங்க இல்லை இந்த மாதிரி இருந்திருப்பீங்கல்ல முத, ஸோ அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ இதை போட்டதுலேருந்து எறும்பு ஓகே பல்லி இந்த பூச்சி இதெல்லாம் வர்றது இல்லைங்க. ஓகே ஓகே. அப்புறம் ஏசி போட்டோம்னா ரொம்ப நேரம் கூலிங் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. சவுண்ட்ஸ் இதெல்லாம் எதுவும் வர்றதில்லை, நல்லா இருக்கு. ஸோ சத்தமும் இந்த கேட்கறதுல உள்ள ஒன்றுமே சூப்பர் சூப்பர் ஓகே, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், டைல்ஸ் ஒட்டிருக்கோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு கரப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு தண்ணியை ஊத்தி கழுவிடலாம். இப்போ இந்த விஆர் பாலிமர் ஷீட்டை யூஸ் பண்றப்ப அது எப்படி நீங்க கிளீன் பண்ணுவீங்க கரப்பட்டுச்சுன்னா? வெறும் ஈர துணியை போட்டு தொடச்சாவே கிளீன் ஆயிருது. வெறும் அவ்வளவு வேற எதுவுமே லிக்விட் எல்லாம் ஒன்றும் போட வேண்டியது, வெறும் தண்ணியை தொட்டு துணியில தொடச்சாவே போயிருக்கும். போது ஒரு சில கரெல்லாம் பட்டுச்சுன்னா லிக்விட போட்டு போடும் கிளீன் பண்ணும்போது பெயிண்டே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சூழல் இல்ல அது மாதிரி. இப்போ நம்ம விஆர் பாலிமர்பிள் சீட் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னா, செவுத்தில் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம், மாடுலர் கிச்சன் யூஸ் பண்ணலாம், டிவி ஷோகேஸ் பண்ணலாம், வார்ட்ரோப் பண்ணலாம், ஃபால் சீலிங் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் பண்ணலாம். வாட்டர் ப்ரூஃபு டெர்மேட் ப்ரூஃபுங்க, 20 இயர்ஸ் கேரண்டி. ஒன்ஸ் போட்டிங்கன்னா அப்படியே இருக்குது. ஒன்றில் நம்ம ஆஃபீஸே 2016 போட்டதுங்க, 2017 கடை ஓப்பனு, 2014 ஒர்க் பண்ணோம், கிட்டத்தட்ட வந்து 6 வருஷம் ஆச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஹை கைஸ், நான் உங்கள் ரஃப்யூல் டிஜிட்டல் தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நம்ம பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அமீர் கான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் இருந்து இருக்காரு. ஆக்சுவலி இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை வீடாக இருக்கட்டும், வீடு புது வீடு அல்லது பதவி பழைய வீடு, ஸோ அந்த வீடு ரினோவேஷன் பண்ண போகிறீங்க இல்லை சாப்பாடு ஆஃபீஸ் ரினோவேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்று டைல்ஸு அல்லது பெயிண்ட்டுக்கு போவீங்க. பட் அதோட பெஸ்ட்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத வீடுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முதலேருந்து கடைசி வரையும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த வீட்டோட ஓனர் இருக்காங்க, ஸோ இவங்க கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகேம்மா, உங்கள் பேர் என்ன, நம்ம வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுங்க. என் பேர் லீலா சண்முகம், திருப்பூரில் ஓடக்காட்டில் நாங்கள் இருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ஓகேக்கா, நான் வீட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், எல்லாமே விஆர் பாலிமார்பிள் சீட்டாக இருக்குது. ஆமாங்க. எத்தனையோ இருக்குது, பெயிண்ட் இருக்குது, டைல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதுக்காக இந்த விஆர் பாலிமார்பிள் சீட்டை சூஸ் பண்ணீங்க? இது எங்களுக்கு பெயிண்ட்டை விட இது கொஞ்சம் சீக்கிரம் வேலையாகும். ஓகே. பெயிண்ட் அடித்தோம்னாக்கா மறுநாள் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப அடிச்சுட்டு இருக்கணும். ஆமாம் ஆமாம். இதுங்கிறப்ப 20 வருஷத்துக்கு கேரண்டின்னாங்க, கேரண்டியாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் இதை வந்து விரும்பினாங்க. டைல்ஸு காஸ்ட்டை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் நாங்கள் இருக்கிற ஏரியாலேயே திருப்பூர்லேயே இங்கே இருக்கிறதுனால சரி இங்கேயே விஆர் மார்பிள் இருக்கல்ல இங்கேயே போய் பார்த்துக்கலாம், அங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னாங்க. சரின்னு போய் போய் பார்த்துட்டு வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்க, இப்போ அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு வீடு கட்டினீங்க அப்படின்னா, பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் பெயிண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைல்ஸை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ் அது ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ இந்த பாலிமர் ஷீட் வந்து ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வருஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஆர் பாலிமர் ஷீட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கொடுத்துட்றாங்க. சரி ஓகேம்மா, ஆக்சுவலி இந்த வீடு கட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஷீட் ஒட்டி 1 வருஷம் ஆச்சு? 1 வருஷம்தான். ஒரு வருஷம் ஆச்சுக்கலாம். வீடு கட்டி 4 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. ஓகே, அந்த சீட் ஒட்டி 1 வருஷம் ஆச்சு. ஓகே, இந்த சீட் ஒட்டிருக்கீங்க இல்லையா, எப்படியும் இந்த இந்த வருஷத்துக்கு முன்னது சீட் ஒட்டிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி பழைய வீடு ஒரு பெயிண்ட் வீட்டில் இருப்பீங்க இல்லை இந்த மாதிரி இருந்திருப்பீங்கல்ல முத, ஸோ அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ இதை போட்டதுலேருந்து எறும்பு ஓகே பல்லி இந்த பூச்சி இதெல்லாம் வர்றது இல்லைங்க. ஓகே ஓகே. அப்புறம் ஏசி போட்டோம்னா ரொம்ப நேரம் கூலிங் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. சவுண்ட்ஸ் இதெல்லாம் எதுவும் வர்றது இல்லை, நல்லா இருக்கு. ஸோ சத்தமும் இந்த கேட்கறதுல உள்ள ஒன்றுமே சூப்பர் சூப்பர் ஓகே, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. பல்லியும் கூட இதில் மேலே ஏறது ஏறதில்ல. ஆமாம், வலிக்கிற போல இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர். பள்ளி நிஜமாவே அது நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன், மேலே ஏறதே இல்லை. ஓகே, ஒரு 1 வருஷத்துல பள்ளி நீங்க பாக்கலையா? வீட்டுல கீழே தான் போகும், மேலே வர்ற மாதிரி எல்லாம் இல்லை. சரி ஓகே ஓகே. நேற்று முதல்ல எல்லாம் மேலே இதாகும், இப்போ இது ஒட்டினதுலேருந்து பள்ளி கீழே தான் போகுது, அந்த உட்டன் இருக்கிற பக்கம்தான் போகுது, செவத்துல எல்லாம் ஏறது கிடையாது. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்பவே வேல்யூவான ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், டைல்ஸ் ஒட்டிருக்கோம் அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு கரப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு தண்ணியை ஊற்றி கழுவிடலாம். இப்போ இந்த விஆர் பாலிமர் ஷீட்டை யூஸ் பண்ணுறப்ப அது எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க கரப்பட்டுச்சுன்னா? வெறும் ஈர துணியை போட்டு தொடச்சாவே க்ளீன்
ஆயிருந்தேன். வேறு அவ்வளவு வேறு எதுவுமே போகல, லிக்யூடெல்லாம் ஒன்றும் போட வேண்டியது, வேறு தண்ணியை தொட்டு துணியில் தொடச்சாவே போயிடும். பெயிண்ட் இருக்கும்போது ஒரு சில கரெல்லாம் பட்டுச்சுன்னா லிக்யூட போட்டு போட கிளீன் பண்ணும்போது பெயிண்டே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சூழல் இல்லை இல்லை அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. ஓகேம்மா, இப்போ நம்ம ஹாலில் நின்றுட்டு இருக்கோம், ஹாலில் ஒட்டியிருக்கீங்க, இது தவிர்த்து வீட்டில் வேற எங்கெங்கம்மா ஒட்டியிருக்கீங்க? டைனிங் ரூமில், பெட்ரூமில் எல்லாம் ஒட்டியிருக்கேன். ஓகேம்மா, அதெல்லாம் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். டைனிங் ரூமுங்க, டைனிங் ரூமில் பாரு மேலே எல்லாமே அந்த வீட்டு அதை டிசைனை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபுல்லாமே ஆமாம் அதே ஷீட்டு தானுங்க. இந்த கார்னர் வந்து பார்டர் ஷீட்டுங்க, இது இது விஆர் பாலி மார்பிள் தானுங்க. வேற பெட்ரூம்ல பாருங்க, பெட்ரூம்ல பார்டரு, வேற சுத்திலையுமே பாருங்க. இங்க பாத்ரூம்ல பார்டரு, இந்த ஜன்னல் பார்டரு, ஜன்னல் பாருங்க, அந்த இது கார்னரு, கார்னர்ல எல்லாம் போட்டிருக்குங்க. பத்து நிமிஷம் ஏசி போட்டாவே போதும், ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு கூலிங் இருக்கு. பூச்சி எல்லாம் வரதில்ல, பல்லி கரப்பான்பூச்சி அதெல்லாம் வரதில்ல, பல்லி எல்லாம் மேலையெல்லாம் வேறதே இல்லை, மேலையெல்லாம் ஏறதே இல்லை. அப்புறம் கிளீன் பண்றது ஈஸியா இருக்கு, ஈஸியா இருக்கு. சும்மா தண்ணி போட்டு சும்மா வெறும் கையிலே இப்படி தொடச்சாலும் கூட இது அழுக்கு கூட பிடிக்கிறது இல்லை, அழுக்கு கூட பிடிக்கிறது. ஒரு வருஷம் ஆச்சுப்பா, ஒரு வருஷம் ஆச்சு, பார்த்தா புதுசு மாதிரியே தான் இருக்கு. காய்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஹாலாக இருக்கட்டும் இல்லை டைனிங் ரூமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அப்படியே லக்ஸரி லுக்கு கிடைக்குது. ஓகே, அந்தளவுக்கு அவங்க ஒட்டிருக்காங்க. ஓகேக்கா, இந்த விஆர் பாலிமர் செட்டு நீங்கள் எங்கே வாங்கினீங்க? திருப்பூரில் அனுப்பர்பாளையத்தில் விஆர் மார்பிள்னு. ஓகே ஓகே, ஓகே, அப்புறம் அங்கே போய் நேரடியாகவே போய் பார்த்து பேசி. சூப்பர், ஓகே ஓகே ஓகேக்கா. இந்த பாலிமர் ஷீட் ஷாப் எத்தனையோ இருக்குது எனக்கு தெரிஞ்சு, பட் நீங்கள் எதுக்காக அந்த விஆரை சூஸ் பண்ணீங்க? நாங்கள் இருக்கிற ஏரியாலேயே இருக்குதுன்னு காட்டி அங்கே போய் பார்த்தங்க, நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருந்தது. ஓகே ஓகே, அதனால ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. ஓகே ஓகே, சூப்பர். அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி அங்கே சூஸ் பண்ணிட்டீங்க. ரைட், ஓகே ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து போயிட்டு விஆர் பாலிமர் ஷீட்டோட ஃபவுண்டரை வந்து பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். ஓகே, நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு, ஆஃபீஸில் சார் இருக்காரு, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா, இது இல்லாமல் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, ஹாய் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கிறேங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நல்லது. ஓகே சார், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் நேம் என்ன, நம்ம ஷோரூம் நேம் என்ன, எங்கே இருக்க அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள். வணக்கம், நான் இன்ஜினியர் ஆர்பி வெங்கடேஷ், அனுப்புரவாளையம் திருப்பூரில் இருக்கிறேங்க. நம்ம விஆர் பாலிமர்பிள் நம்ம கம்பெனி பேருங்க. ஓகே, விஆர் டைல்ஸ்னு ஒன்று இருக்குங்க, விஆர் டைல்ஸ் சிமெண்ட்னு இருக்குங்க. மூணு ப்ராடக்ட் பண்ணுறோம், மூணு ப்ராடக்ட்டு ஹோல்சேல் ரேட்டில் எல்லாமே பண்ணுறோம். ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுக்குற ஆள் நாங்கள் தான். ஓகே சார், தமிழ்நாட்டில் எத்தனையோ பாலிமர் ஷோரூம் இருக்குது, அவங்க கிட்டே இல்லாமல் நான் ஏன் உங்ககிட்ட வரணும்? சரியான கேள்வி தாங்க. இப்போ நம்ம கம்பெனி ஆரம்பித்தது 2017. 2017 ஆரம்பிக்கல வந்து வெறும் 30 ஷேர்ஸ் தான் எங்கிட்ட இருந்ததுங்க. அப்போ ஆரம்பிக்கல பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் ஆரம்பித்தேங்க. சைனா ப்ராடக்ட் பேஸ் பண்ணி பார்க்கல, இந்த குவாரண்டைன் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க, சப்ளை செயின் கட் ஆகிடுச்சுங்க, லாட் டு லாட் சேடவீரியேஷனுங்க, இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஆர் பாலிமர்பிள் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் கேரண்டியோட 1000க்கு மேற்பட்ட டிசைனில் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு சீட்டு வேணாலும் தருவேன், 1000 சீட்டு வேணாலும் தருவேன், இமீடியட்டாக ஒரே நாளில் தருவேன். அதுதான் எங்களோட ப்ளஸ் பாயிண்ட். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம் போட்டு வச்சிருக்கிறோம். ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், இதுக்கு முன்னாடி உங்களோட கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், இந்த விஆர் பாலிமர் சீட் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, எந்த விதத்தில் இது கம்மியாகும்? ரைட்டுங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஆர் பாலிமர் சீட்டுன்னா 8x4 சைஸ், 8x4 சைஸ் வருதுங்க, 1000க்கணக்கான டிசைன்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8x4 சைஸை வந்து அப்படியே எடுத்து நம்ம செவத்தில் ஒட்டலாம். இப்போ நம்ம விஆர் பாலிமர் சீட் எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னா செவத்தில் ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம், மாடுலர் கிச்சன் யூஸ் பண்ணலாம், டிவி ஷோகேஸ் பண்ணலாம், வார்ட்ரோப் பண்ணலாம், ஃபால் சீலிங் பண்ணலாம்.
எல்லா இடத்துலையும் பண்ணலாம். வாட்டர் ப்ரூஃப் டெர்மேட் ப்ரூஃபுங்க, 20 இயர்ஸ் கேரண்டி. ஒன்ஸ் போட்டிங்கன்னா அப்படியே இருக்குது. ஒன்றில் நம்ம ஆஃபீஸே 2016 போட்டதுங்க, 2017 கடை ஓப்பனு, 2014 ஒர்க் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து 6 வருஷம் ஆச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து பெயிண்ட் அடிச்சுட்ருக்குறோம். நம்ம பெயிண்ட் அடிக்கல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட் பார்த்தீங்கன்னா வேமநாடு அடிப்போம், ரெண்டாவது கோட் 2 கோட் ப்ரைமர் அடிப்போம், மூணாவது பார்த்தீங்கன்னா 2 கோட் பெயிண்ட் அடிப்போம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 கோட் அடிக்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமும் அதிகமாகு, அதே மாதிரி வந்து காஸ்டிங் அதிகமாகு. பெயிண்ட் அடித்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து டீயை சிந்திட்டிங்கன்னா அந்த டீ கரையெல்லாம் வந்து உங்களுக்கு ரவுண்டாகி அசிங்கமாக இருக்குது, நீங்கள் மறுபடியும் இமீடியட்டாக வந்து ரீபெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம விஆர் பாலிமர்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டீ கரையை வந்து ஈரத்துணி வச்சு தொடச்சிங்கன்னா போயிடும். அப்புறம் பெயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷம் தான் லைஃப் டைம் வரும் மேக்ஸிமம் போனால், அப்புறம் 3 வருஷம் இருக்குது. அது நம்ம யூஸ் பண்ணுற குவாலிட்டி ஆஃப் பெயிண்டை பொறுத்து இருக்குது. நம்மளது பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் கேரண்டி கொடுத்துக்கிறா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 வருஷத்துக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படியே இருக்குது. அப்புறம் வந்து இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் யூஸ் பண்ணுறோம். வால்பேப்பர் யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அது காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாயிரு. அது வால்பேப்பர் யூஸ் பண்ணாலே பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து ப்ரைமரெல்லாம் அடித்து ஒட்டணுங்க, ஒட்டினா தான் ஒரிஜினல் எஃபெக்ட் வரும். ஆனால் நம்மளது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, கருப்பு செவத்தில் டைரெக்டாக வந்து ஃபெவிக்கால் கிட்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நம்ம உங்களுக்கு இந்த சீட்டு இந்த கலர் பிடிக்கல, எனக்கு 3 வருஷம் கழித்து எனக்கு போர் அடிச்சிருச்சுன்னா இதுக்கு மேலேயே இன்னொரு டிசைன்ஸ் போட்டு ஒட்டிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் டிசைனு, மார்பிள் டிசைன்ஸுங்க, அப்புறம் வந்து வுட் டிசைன்ஸு, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க. ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது, வினியர் டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே சார், இப்போ நான் விஆர் பாலிமர் சீட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். தமிழ்நாட்டில் நான் எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க, தமிழ்நாடு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் டெலிவரி பண்ணுவோம். பாம்பேலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உட்காந்து இங்கேருந்து ஒரு 80 சீட் வாங்கிட்டு போனாருங்க. ஓகே, அந்த அளவுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோம். இன்னொரு பியூட்டி என்னென்னா 10 சீட்டுக்கு மேலே வாங்கினீங்கன்னா டெலிவரி ஃப்ரீ. டெலிவரி ஃப்ரீ? ஆமாம், டிரான்ஸ்போர்ட்டிங்கில் இந்த ஐட்டம் உடையாது. பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங்கில் உடையாது, ஸ்க்ராச்சஸ் ஆகாது, பார்த்தீங்களா, எதுவுமே ஆகாது, அப்படியே கிடக்கு. அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம், உங்கள் ஊரில் வந்து ஒரு நல்ல கார்பெண்டர் பிடிச்சிக்குங்க. கார்பெண்டர் வந்து பிளைவுட்டில் மைக்கா சீட் ஓட்டுற மாதிரி தான், ஃபெவிக்கால் கீட்ஸ் போட்டு செவுத்தில் ஓட்டுறது தான். அப்படியே கார்பெண்டருக்கு தெரியலனாலும் நாங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், நம்ம டெக்னிக்கல் டீம் இருக்குது, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கைஸ், இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 20 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் 20 வருஷத்துக்கு எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஓகே சார், நம்மள்கிட்ட கூட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பிளைன் கலருங்க, 4 அடி வித்து 8 அடி ஹைட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் சீட் பார்த்தீங்கன்னா 2300 ரூபா தான் ரேட்டு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டிசைன்ஸ் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. வந்து இது வந்து பபுள் டிசைனு, இது பார்த்தீங்கன்னா வுட் டிசைன்ஸுங்க, இது பார்த்தீங்கன்னா டேக் டிசைனு, இது பார்த்தீங்கன்னா ஹைலைட்ருங்க. ஹைலைட்ரு பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் ஜிகுஜிகுன்னு முன்னதெல்லாம் ரேட் எல்லாம் அதிகம் இல்லை, வெறும் 2800 ரூபா தான். 2300 2800 எந்த டிசைன் எடுத்தாலும் இதுங்க. இது பார்த்தீங்கன்னா டெக்ஸருங்க, டெக்ஸரில் பாருங்கள் உங்களுக்கு தொட்டாலே ஃபீல் தெரியும், நல்லா டெக்ஸர் தெரியும் பாருங்கள். இதுவுமே 2800 ரூபா தான். அதே மாதிரி இது வந்து ஹைலைட்ரு பூஜா ரூமுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இது 2800 தான். ஒரே ரேட்டு தான், 2300 2800. ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க உங்களுக்குங்க. எது வேணாலும் ஒரே ரேட்டு தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு டவுட் இருக்குது. செவத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் செவரு பழைய செவராக இருக்கலாம், புது செவராக இருக்கலாம், பெயிண்ட் அடிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இது பட்டி பார்க்கணும்னு பெயிண்ட் அடிச்சிருக்கணும்னு அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லைங்க. புது செவத்துலேயே மொட்டலாம், பழைய பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்த செவத்துலேயே மொட்டிக்கலாம். ரெனோவேஷனுக்கு நியூ ப்ராடக்ட்டுக்கெலாம் அருமையான ப்ராடக்ட் உங்களது. உங்களுக்கு வந்து இது மூலிமா வந்து நிறையா காஸ்ட் சேவ் பண்ணலாம். பெயிண்டிங் அடித்து ரிப்பீட்டடாக பெயிண்டிங் எடுக்கிற காஸ்ட்லாம் உங்களுக்கு இதாகிரு. தேவையில்லாமல் ஆட்களை உள்ளோட வேண்டியதில்லை. பெயிண்ட் அடிக்கிறதுனால வர உடல் உபாதையெல்லாம் இது ஏற்படுத்தாது. இது இது வந்து என்ன பெரியது ரொம்ப சொல்லுவாங்களே, என்ன பெரியா சொல்லுவாங்க, அது புக்கில் தான் இருக்குது, பார்த்துக்கலாம். எக்கோ ஃப்ரெண்ட்லிங்க, அது இல்லை, நான் டாக்ஸிக். இந்த இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் டாக்ஸிக்குங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி. வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குதுங்க. இது மட்டும் இல்லை, கேட்லாக்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பொறுமையாக வந்து நீங்களே வந்து டைரெக்டாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுக்கலாம், இல்லை கேட்லாக் பார்த்துட்டு ஒரு சீட் வாங்கி சாம்பிள் வாங்கி ஒட்டி பார்த்துட்டு மறுபடியும் எடுக்கலாம். ஒரு சீட்னாலும் டெலிவரி தரேன், 1000 சீட்னாலும் டெலிவரி தரேங்க உங்களுக்கு. வாங்க இப்போ கேட்லாக் பார்க்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விஆர் பாலிமர்பிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கேரண்டி இருக்குது. குயிக்காக வந்து நம்ம வந்து இதை இது பண்ணிக்கலாம். டிசைன்ஸு பார்த்தீங்கன்னா இது வுட்டு டிசைன்ஸ், இதெல்லாங்க வுட்டுலேயே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. வினியர் டிசைன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வினியருங்க. இதை கிளாஸி இருக்குது, மேட் இருக்குது, டெக்ஸர் இருக்குது, மொசைக் டிசைன்ஸ் இருக்குது.
இந்த மாதிரி பல டிசைன்ஸ் இருக்குது. இதனோட கேட்லாக் வேணும்னா எங்களுக்கு ஃபோன் அடிங்க, நான் உங்களுக்கு அந்த கேட்லாக் வந்து அனுப்பிச்சி விட்றேன் நான். அதுலேருந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி ஈஸியாக வாங்கிக்கல. இதெல்லாம் வந்து இட்டாலியன் மார்பிள் டிசைன்ஸ். லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போனீங்களங்க, அந்த கஸ்டமர் வீட்டில் இந்த டிசைன்ஸ் தான் ஒட்டிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது டெக்ஸ்டர்ஸ் இருக்குது, இது இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹைலைட்ருங்க, ஹைலைட்டரில் இருக்குது. பாருங்கள் இந்த ஹைலைட்ரு பாருங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி விட்றேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வாரண்டி இருக்குங்க. எல்லாமே ஒரே குவாலிட்டி தான், கொஞ்சம் பிராண்ட் நேம் மட்டும் வேறேங்க. பார்த்தீங்கன்னா இதுலேயும் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட இது மாதிரி இருந்து லெதர் ஃபினிஷிங் டெக்ஸ்டரெல்லாம் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 20 வருஷம் வாரண்டி இருக்குங்க. அதே மாதிரி மெட்டீரியல் ஈஸியெல்லாம் அவைலபிள், ஒரே நாளில் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். நம்ம எல்லாமே கையில் ஸ்டாக்ஸ் நிறையா வச்சுருக்குறோங்க. நம்ம இது பிளைன் கலர்ஸுங்க. பிளைன் கலர்ஸே பார்த்தீங்கன்னா ஊருப்பட்டது வச்சுருக்கிறோம் பாருங்கள். பிளைன் கலரு எல்லா கலருமே இருக்குது நம்மக்கிட்ட. பார்த்தீங்கன்னா பிளைன் கலரில் வந்து கில்ட் இருக்குங்க, கில்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் இருக்குங்க, ஷைனி ஃபினிஷிங்கில் இருக்குது. எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 1500 டிசைன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ விஆர் பாலிமார்பிள் ஆஃபீஸில் நின்றுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா 2016 நம்ம இன்ஸ்டால் பண்ணியில் போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு, டெர்மேட் ப்ரூஃபு, நான் டாக்ஸிக்குங்க, வாட்டர் ஹீட் ரெசிஸ்டன்ஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா எக்ஸ்டீரியர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இன்டீரியர் ப்ராடக்ட்டுங்க. எக்ஸ்டீரியருக்குனா தனி ப்ராடக்ட் இருக்குது. இன்டீரியர் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக, ஒர்க்மேன்ஷிப் ரொம்ப ஈஸி. நம்ம நார்மல் கார்பெண்டர் வந்து இதை பண்ணிடுவாருங்க. செவுத்தில் வந்து பசை போட்டு வால்பேப்பர் ஒட்டுற மாதிரி தான், ஒன்றும் பெரிய வேலை இல்லை. மெஷர்மெண்ட் எடுத்து அழகாக ஒட்டிடுவாங்க நம்ம கார்பெண்டர். இது தகுந்த மாதிரி என்ன டெக்னிக்கல் சப்போர்ட் வேணாலும் நாங்கள் பண்ணித்தரோம். டிசைன்ஸ் கேட்டலாக் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்பிச்சு விட்றோம். ஒரு சீட்டு வாங்கி ட்ரையல் பாருங்கள், அப்புறம் நீங்களே 1000 சீட்டு வாங்குவீங்க.